மாதா தொலைக்காட்சியோட நிகழ்ச்சிகளை யூடியூப்ல பாக்கணுமா அப்போ உடனே மாதா டிவியோட யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இறையேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே புனித ஜான் மரிய வியானி ஒரு அற்புதமான ஒரு புனிதர் அவருடைய வாழ்வில் விளங்கிய இரண்டு பண்புகளை நாம் இப்பொழுது பார்ப்போம் முதலாவதாக அவர் இறைவன் மீது கொண்ட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இது அவருடைய வாழ்விலை நாம் முற்று நோக்குகிற போது அவர் சிறு வயதிலிருந்து வாழ்ந்த ஒரு சூழல் பிரெஞ்சு புரட்சி முடிந்த ஒரு காலம் இது இறை நம்பிக்கை குன்றிய ஒரு காலம் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையில் மக்கள் தளர்ந்து போன ஒரு நிலை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தை சார்ந்த இவர் இறை நம்பிக்கையில் அதிகமாக வளர்ந்தவராக இருந்தார் குறிப்பாக அவர் பங்கு தந்தையிடம் உதவியாக பங்கு குருவாக பணியாற்றி மூன்று ஆண்டுகள் கழித்த அவர் இறந்து விட்டார் எனவே இவர் எங்கு அனுப்பலாம் என்று அந்த மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு அவர்கள் இதோ ஒரு ஆர்ஸ் என்ற ஒரு எளிய கிராமத்திற்கு அனுப்பலாம் இறை நம்பிக்கை குறின்றி அந்த இடத்திலே கடவுளுடைய அன்பை நீ எடுத்து சொல் என்று சொல்லி இவரை அனுப்பி வைக்கின்றார் இடம் தெரியாத ஒரு சூழல் மக்களை பற்றி அறியாத ஒரு நிலை ஆனால் கடவுளை பற்றி மட்டும் அறிந்திருக்கின்றேன் அவரிடம் என் நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்திற்கு செல்லுகிறார் திவ்ய நற்கண்டி முன்பாக பல மணி நேரம் அமர்ந்து தியானித்தார் அந்த ஒரு நிலையிலே படிப்படியாக அந்த பங்கு முழுவதும் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர ஆரம்பிக்கின்றது இவரை பற்றி அநேகம் பேர் கேள்விப்பட்டு அங்கு வருவதை நாம் காண முடிகின்றது ஒரு சிறப்பான ஒரு பங்காக அது உயர்ந்து நின்றதை நாம் வரலாற்றில் காண்கிறோம் அந்த ஒரு பண்பை என்னுடைய வாழ்விலும் எந்த ஒரு பங்கிற்கு நாம் மாற்றப்பட்டாலும் இடம் தெரியாத ஒரு நிலையாக இருந்தாலும் கடவுளுடைய துணை நமக்கு உண்டு என்று அங்கு பணியாற்ற நமக்கு உதவியாக இருக்கின்றது இரண்டாவது பண்பாக அவரிடத்தில் விளங்கிய ஒன்று ஒப்புரவு அருட்சாதனம் பல மணி நேரம் கேட்டு அவரிடத்தில் முதலில் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் பாவறிக்கை செய்ய முன் வந்தார்கள் இறுதியாக அவர் கொடுக்கின்ற அறிவுரை இன்னும் அவருடைய புனிதத்தின் மேன்மை பாவிகள் பாவம் செய்ய வருவதை அவர்கள் பாவம் என்ன என்பதை கூட இவர் அறிந்தவராக பாவிகளிடம் மிக கனிவுடன் நடந்து கொண்டதை அந்த நாட்டு மக்களிடம் பரவியது எனவே அநேகம் பேர் அவரிடம் தேடி வந்தார்கள் இறை அன்பை உணர்ந்து கொண்டார்கள் தங்கள் வாழ்வை மாற்றி கொண்டார்கள் எனவே பல மணி நேரம் ஏறக்குரிய ஒரு நாள் பதினாறு மணி நேரத்திற்கும் மேலாக அவர் உப்புரவு அருட்சாதனத்தை கேட்டுக்கொண்டே இருப்பார் அந்த ஒரு பண்பையும் என்னுடைய வாழ்வையும் பாதித்தது ஆனால் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் ஒப்புரவு அருட்சாதனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிலே நாம் பங்கெடுக்க மக்களை இறைவனோடு ஒப்புரவாக்க இறைவன் நம்மை ஒரு கல்வியாக பயன்படுத்த நம்மையும் அர்ப்பணிக்கின்ற ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்றால் மிகையாகாது எனவே ஒரு எளிய புனிதர் ஆனால் மா மனிதர் பெரும் புனிதராக குருக்களுடைய வாழ்விற்கு ஒரு சிறந்த மாதிரிகையாக நமது புனிதர் விளங்குகிறார் என்றால் அது மிகையாகாது எனவே அந்த புனிதரிடத்தில் விளங்கிய நாமும் கற்றுக்கொள்வோம் ஆண்டவருக்கு முன்பாக அமர்வோம் நம் குடும்ப வாழ்விலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் அதே போன்று ஒவ்வொரு அருட்சாதனத்தை அணுகுவோம் ஆண்டவர்கள் அன்பிலே வளருவோம் புனித